என்ன நண்பா பரபரப்பா எது பேசினுக்காங்க? தீபாவளி வந்துச்சு. ஆமா நண்பா, இப்ப சமீபத்துல மாநாடு ஒன்னு நடந்தது. ஆமா ஆமா, அதை பத்தி தான் நண்பா ஒரே பேச்சு. சிறப்பா நடந்தது, ஆனா பார்த்தனா குறைகள் நிறைகள் அதுலயும் இருக்குன்ட்டு அப்புறம் பரபரப்பா அதான் இப்ப செய்தி. நண்பா முன்னேற்பாடு அவ்வளவு பண்ணிருந்தாங்க, அதுல எப்படி குறை சொல்லுவாங்க? முன்னேற்பாடு பண்ணாங்கன்றது உண்மைதான். இருந்தாலும் அங்க வந்தவங்கல சில பேரு சாப்பிடறதுக்கு சோறு கிடைக்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல இப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. நண்பா ஒரு விஷயம் தெரியல, என்ன தெரியுங்களா? இது வந்து அந்த கட்சி உறுப்பினர் கூட சொல்லிட மாட்டாங்க. எவனாவது வேற கட்சி ஆளோ இல்ல வேற யாரோ அவருக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லிருக்கலாம் தான் நண்பா, அதையும் அவர் சரி பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. அங்க குளறுபடி நடந்திருக்கலாம், ஆனா நம்ம தலைவர் ஒரு மாநாடு வச்சிருக்காரு, அதுல இது மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் ஏற்பாடு பண்ண சொன்னாரு. எந்த குளறுபடியும் வராம சூப்பரா பண்ணுன்னாரு. நான் ஐடியா போட்டு எப்படி மாநாடு பண்றேன்னு மட்டும் பாரு. அவ்வளவு செலவு பண்ணி பண்ண அதையே இவனுங்கெல்லாம் கஷ்டம்ட்டானுங்க. நீ எப்படி நண்பா பண்ண போற? நண்பா நம்ம கட்சி உறுப்பினரோட வேற எவனா கலந்து வருவான், பிரச்சனை பண்ண பார்ப்பான். அதுல நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, குடத்துக்கு சோறு இல்லைன்ட்டான் அதை சரி பண்ணும், குடிக்க தண்ணி இல்லைன்ட்டான் அதை சரி பண்ணும், மயக்கத்துல ஊன்ட்டேன்னா அதை சரி பண்ணும். இப்படி முக்கியமான விஷயத்த சரி பண்ணாவே எல்லாம் சரியா போயிடும். அதுக்கான மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் நான். பண்ண முடியும்ன்ற உன்னால நடக்குமா அதெல்லாம்? நண்பா நடத்தி காட்டுறேன், அப்போ உனக்கு புரியும் தலைவர் என்னை எப்படி பாராட்டுவார்னு. தெரிஞ்சுப்ப வா, காட்டுறேன் உனக்கு வா. மாநாட்டுல யாரு பசினாலும் ஒரு பாயிண்ட் பிரிச்சு குடுத்துடணும். பாத்தியா என்ன நண்பா அது? ஆனா இருக்கிற பாக்கெட் மெயின்டைன் பண்ணமா இல்ல காலியானா தருவீங்களா? பரதேசிக்கு எவ்வளவோ சொன்னேன், இருக்கிறத முதல்ல மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்த பாக்கெட் கிடைக்குமானு இதெல்லாம் கூட்டத்துக்கு வந்து என் உயிரை ஏன் தான் வாங்குதோ? தருவோம் காலியானா தருவோம். அண்ணா அதெல்லாம் ஓகேண்ணே, மழக்கம் வந்தா குளுக்கோஸ் கொடுக்குறேன். நீங்களே இன்னும் எங்களுக்கே குளுக்கோஸ் வரலையே. ஏன்பா இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டாங்களா? போற வழியில பாருங்கப்பா குளுக்கோஸும் தராங்க. வேற ஏதாவது எத்துன்னு போக வேண்டியது இருக்கா? ஆமாப்பா, தலைவலி மாத்திரை, வயிற்று வலி மாத்திரை, வாந்தி மாத்திரை இதெல்லாம் கொடுப்போம். ஆளுக்கு ஆளு பேக்கெட்ல வச்சுக்கணும். மாநாட்டில் எவனுக்கு எந்த பிரச்சனைனாலும் டக்குன்னு கொடுத்து சரி பண்ணிடணும், புரியுதா? அண்ணா இவ்வளோ பாதுகாப்பாக மாநாடு நடந்ததே இல்லைண்ணே, இது நல்லா சிறப்பாக நடக்கும். அன்பா நீ பண்ணி வச்சிருக்க ஏற்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்க. அன்பா பல மாநாட்டில் பல பிரச்சனையை பார்த்து 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 நம்ம மாநாடு அது மாதிரி பிசுறு கட்டக்கூடாதுன்னு யோசித்து யோசித்து பண்ண விஷயம் எதுவுமே மிஸ் ஆகாது. சூப்பராக நடத்தணும்னு தான் என்னுடைய எண்ணம். தலைவர் அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுண்ணே, வேற கச்சாலுங்க நம்ம மாநாட்டு உள்ள பூந்துட்டா அவங்களுக்கும் குடுக்கணும்ல? ஆமாப்பா குடுக்கணும். அண்ணா அடி குடுக்கணுமா உத குடுக்கணுமா? இது ஆரம்பத்திலிருந்தே புல்லுருவி, நம்ம கட்சியில ஒரு புல்லுருவி நாக்க வச்சுன்னு சும்மாவே இருக்காது. ஓ அடி உத குடுக்கூடாதியா? உங்ககிட்ட இருக்கிற மிச்சரும் ஜூஸும் குளுக்கோஸும் மாத்திரையும் குடுக்க சொன்னேன். ஐயே வேற கட்சிக்காரன் நம்ம மாநாட்டுக்கு வந்தா நம்ம ஏன் குடுக்கணும்? அடே பஞ்ச பரதேசி பண்ணாட அப்படிதான் வருவானுங்க. இந்த மாநாட்டை எப்படி சீர்குலைக்கலாம், எப்படி தப்பா பண்ணலாம் வருவானுங்க. அவங்களையும் குடுத்து ஆப் பண்ணுறதுக்காக தான்டா கழுத்துல போட்டு அனுப்புறேன். ஓஹோ சரி சரி சரி. அண்ணா நான் ஜென்ஸ் பக்கம் நிக்கணுமா இல்ல லேடிஸ் பக்கம் நிக்கணுமாடா? ஏமா நீ லேடிஸா ஜென்ஸா முதல்ல அதை சொல்லு. அண்ணா நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைண்ணா. நண்பா இப்ப அவங்களை எந்த பக்கம் தான் நிக்க சொல்ல போற? நண்பா இதெல்லாம் சேர்த்து வச்சு மாநாடு நடுத்தருன்னு தான் வந்தா சரி. ஏமா நீ இப்பத்துக்கு பொம்பளை பக்கம் நில்லு, ஆம்பளை பக்கம் ஏதாவது கலவரம் வந்தா வரக்கூடாது தான் மாநாடு பிளான் பண்றோம். வந்தா அங்க போயிட்டு தடுத்து விடு, சண்டை போடாத. இந்த கூட்டத்திலேயே ஒரு புல்லுருவி வந்ததுன்னு சொல்றல, இப்படியே சொல்லிய உயிரை வாங்குறா போல. ஓ அப்படி யாரும் சரக்கு அடிச்சாங்கன்னா பாட்டில வாங்கி குப்பையில போட்டு அவனை டீசெண்டா வெளியே அனுப்பணும். சண்டை போடக்கூடாது, சைடிஸ் கொடுக்க கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ. சார் குப்பையில போட்ட சரக்கை அப்புறம் எடுத்து குடிச்சுக்கலாம் இல்ல? என்ன நண்பா எல்லாமே நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஆலையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா? அது ஒண்ணும் இல்லை நண்பா, இவன் என் சொந்தக்காரன், அவனை நான் கூட்டும் போலன்னா வீட்டுல பிரச்சனை பண்ணுவானுதான் கூட்டும் போறேன்னு சொன்னேன். மாநாடுக்கு கூட்டும் போ கூட்டும் போன்னு என் வீட்டுல தொல்லை, அந்த கருமத்துக்காக இவனை கூப்பிட்டேன். இவ்வளவு லோல் பண்ணுங்க, அனுப்பவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். யோ அந்த பாட்டிலாம் எடுக்கவும் கூடாது, அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுனோம். வேற எவனை எடுத்து குடிச்சிடுவானே?
பஞ்ச பிரதேசி பண்ணாட, அதாவது வேற எவனத்துக்கு குச்சா குடிட்டோம். நம்ம தொண்டர்லாம் குடி கூடாது, நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்த அப்புறம் என் மச்சாங்கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தரேன். அங்க இதெல்லாம் எதுவும் பண்ணி தொலைக்கா, தயவு செஞ்சு. அண்ணா, நாங்க எந்த வண்டியில ஏறி போனோம்? இதுல நான் சந்தேகம், வித்த ட்ரெயின் தான். அன்பா, அந்த ஆள் ரிலேஷன் ரிய, இந்த ஆளால்தான் உனக்கு பேரே கிடன்னு நினைக்கிறேன். அப்படின்ற அம்பா, வித்தவுட்லாம் ஏறக்கூடாது. நம்ம கட்சிக்கு கெட்ட பேர். அவங்கவுங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த வண்டி நம்பர் உங்ககிட்ட கொடுத்துருக்கல, அந்த வண்டியில் உட்காந்துட்டு சமத்தா போயிட்டு சமத்தா வரணும். அண்ணா, தலைவர் என்ன பேசும்போது நாங்கள் கை தட்டினா நாசமா போன எடுபட்ட தலைவர் நல்லா பேசினாருன்னா கை தட்டுங்க. இல்லையா, அவர் திக்குவா இல்லையா, நல்லா தானே பேசுவாரு. அடே ஞான சூனியம், அவர் நல்லா பேசுவாரு எல்லாரும் தெரியும். நல்ல கருத்து பேசும் போது கை தட்டி விசில் அடிங்க, புரியுதா? அண்ணா, விசில் அடிக்கும் போது கை தட்ட முடியாது, வாயில விரல் இருக்குமே. நண்பா, இவனுக்கெல்லாம் நான் என்ன விளக்கத்தை சொல்றது? நண்பா, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். நண்பா, நண்பா, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு, போதுமா? ஐயோ, அவன் ஏற்கனவே லூசு மாதிரி போய் என்ன பண்ண முடியுமோன்னா, சரகரிகரும் போய் பாட்டில் பிடிங்கி வந்துடுவாப்பில, அவனுக்கு காரமான சிப்ஸ் எடுத்து போய் தருவாப்பில. என்ன நண்பா, கௌக்கரணியும் சேர்ந்து எப்பா, உனக்கு எப்போ விசில் அடிக்க தோணுதோ விரல வாயில விட்டு பூன் அடி, மற்ற டைம் கை தட்டு. இது ரெண்டும் பண்ண முடியலன்னா மிச்சர் பிடுங்கி தூண்ணுது, மற்ற எந்த குழப்பத்தையும் வர வச்சிடாத, புரியுதா? இந்த டூர் நல்ல மாதிரியே அமையும். அண்ணா, இது மாநாடா டூரா? இவருக்கு இது கூட சொல்ல தெரியல, இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, நாங்கள் மட்டும் போகிறோம். ஏன்பா, உன் பேச்சை கேட்டுன்னு கம்முன்னு வரேன்பா, என்னையும் கூப்பிட்டு போங்கப்பா. கூப்பிட்டுன்னு போறியா? அண்ணா, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், அக்கா ஒரே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கூப்பிட்டுன்னு போகிறது? தம்பி, அவங்களுக்கு வேற வண்டி, மகளிர் வண்டி இருக்கு, அதுல வந்துருவாங்க. வரும்போது மட்டும் பார்த்து கூட்டு வந்துருங்க, சரியா? அவங்கள நாங்க பத்திரமா கூட்டு வந்துடுறோம், இப்ப நாங்க கிளம்புறோம். பத்திரமா பார்த்து போயிட்டு வந்துருங்கப்பா, மாநாடு ஜெயிக்கணும். நேத்து நடந்த மாநாடு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு நண்பா. நண்பா, நேத்து நீ மாநாடு சூப்பரா பண்ணிருந்த, எந்த குறையும் இல்ல. நீ ஏன் நண்பா கவலைப்படுற? எல்லாம் நல்லா தான் இருந்தது நண்பா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு யூடியூப்ல மட்டும் போட்டு கிழி கிணி கீச்சிட்டானுங்க. எனக்கு ஒன்னே ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் வருத்தம். அப்படி என்ன மிஸ் பண்ணதான் போட்டாங்க யூடியூப்ல? இந்த காரா சேவு, வேர்க்கடல, இது எல்லாத்தையும் குத்தம்ச்சல. ஆமா, குத்தம்ச்ச. அதுதான் பிரச்சனை. நண்பா, மாநாட்டுல பத்தாம போயிடுச்சா? நண்பா, பத்தாமையோ குறையோ இல்லை நண்பா, அதிகமாக குத்தம்ச்சதான் பிரச்சனைங்க. இது புதுசா இருக்க நண்பா, அதிகமாக கொடுத்ததால தான் பிரச்சனையா? ஆமா நண்பா. என்ன சொல்ற நண்பா? அதிகமா இருந்ததால கூட்டத்துல இந்த 5 ரூபாய் மிச்சர் பாக்கெட்ட 3 ரூபாய்க்கு கூவி கூவி வித்துருக்காங்க. வித்தவன் யாரும் கண்டுபிடிச்சா? இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கோம்ல. அவனை கண்டுபிடிச்ச நண்பா, அவனை கண்டுபிடிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியல. கண்டுபிடிச்சும் ஒன்னும் பண்ண முடியாதா? அவ்வளவு பெரிய ஆளா? யார் நண்பா அது? அவன் யாருன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே சும்மா கிண்டல் பண்ணாத நண்பா, நல்லா உனக்கு தெரியும். அப்புறம் வேணும்ட்டே வந்து கேக்குற பத்தியா, வெறுப்பேத்துற மாதிரி. எனக்கு தெரியுமா? ஓ, அன்னைக்கு மீட்டிங் கிளம்பும் போது இடக்க முடக்க ஒருத்தன் பேசுனான, உன் சொந்தக்கார போய் அவனா? ஆமா, அவன்தான். தெரிஞ்சோ என்னால ஒன்னும் பண்ண முடியல, அது ஒண்ணுதான் மீட்டிங்லயே பெரிய கட்ட பேர் ஆயிப்போச்சு. அட என்ன நண்பா, சொந்தமா இருந்தான்னா பந்தமா இருந்தானா? போட்டு நாள் மிதி மிதிக்கு வேண்டாம் அவன. அப்படிலாம் தூக்கி போட்டு மிதிக்க முடியாது நண்பா. அவங்க கிட்டதான் இந்த மாநாட்டுக்கு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். சும்மா கூட தரல, அந்த பரதேசி கடன் வாங்கியிருக்கேன். அதை உடனே போயிட்டா நான் எங்க போவேன்? இப்படிதான் எல்லாரும் மாநாடு கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. ஏதாவது ஒரு புள்ளு விகை ஏதாவது ஒன்று பண்ணிடுதுங்க. பார்த்து பார்த்து பண்ண, தலைவர் வரைக்கும் நல்ல பேர் தான். இந்த உள்ள இந்த 3 ரூபாய்க்கு வித்தது தான் பெரிய அசிங்கமா யூடியூப்லயும் இருக்கிற சோசியல் மீடியாலாம் போட்டு கிழிக்கிறானுங்க. மிச்சர் வித்த மீட்டிங், மிச்சரை குறைந்த விலைக்கு வித்திருக்காங்க அப்படின்ட்டு. இதுல ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டிருக்கான், எக்ஸ்பிரி டேட் இருக்கான். நான் மொத்தமா லாட்டா வாங்கும் போது ஏதோ ஒன்னே ஒன்று இருந்திருக்கான். அந்த ஒன்னு வச்சுன்னு பாத்தீங்களா, எக்ஸ்பிரி ஆனது, டேட்டு எக்ஸ்பிரி ஆனது கூட்டத்தில் குத்துருக்காங்கன்ட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. அதுதான் தலைவர்கிட்டையும் கெட்ட பேர் ஆயிப்போச்சு. அட உடு நண்பா, அதுக்கே நண்பா வருத்தப்படுற. அடுத்த தடவை மீட்டிங் போடும்போது நல்லா பண்ணு. அப்படிலாம் பண்ண முடியாது நண்பா. ஏன் நண்பா? என்னதான் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களா?